ഓം ക്ഷീം തത്പുരുഷാച വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 15/11/2018 വെള്ളമ്പി വരുടം ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி காலை 6:40 பின்பு அஷ்டமி நட்சத்திரம் திருவோணம் காலை 8:49 பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை ராகுகாலம் மதியம் 1:30 வரை யமகண்டம் காலை 6:00-7:30 வரை குளிகை காலம் காலை 9:00-10:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சி மிகுதியாகும். ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு நிகரான அல்லது ஆண்களுக்கு மேலான வருமானங்களை சந்திக்கக்கூடிய அதிகாரமான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தளவுக்கு. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் சிறப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. மாபெரும் வெற்றிகளையும் மந்திரம் போட்ட மாதிரி பண வரவுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்துருஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து ராசி அதிபதி இருக்கிறது இன்னொரு சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு மாபெரும் சிறப்புகள் சேரக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. எனவே சந்திராஷ்டிரமம் பாதிக்காது, பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YE. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சாதாரண உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அனைவருமே இன்றைய நாளில்
ஒருமித்த ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உங்களுடைய அடிமனதில் நினைத்த, எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்களும் சங்கடங்களும் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து, அது பூமி சம்பந்தப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அல்லது தங்க நகை சம்பந்தப்பட்ட அடமானமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AO. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில குடும்பங்கள் பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகமாகும். இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற நிலை மாறி இன்னாருடைய அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய தகுதி மிகுதியாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XV. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் அமையும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KN. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் மகர ராசியில், அதாவது தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். எதிர்பார்த்த வரவுகளுக்கு மேலே ஏராளமான பண வரவுகளையும் இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும். பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட தாமதப்பட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் தடையில்லாமல் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JJ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தகுதி மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யுனியமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நேசம் அப்படிங்கிறது நேர்த்தியாக அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பல்வேறு வகையில்
கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதல்ல, நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய மனசில் நினைச்ச நன்மையான காரியங்கள் இன்றைய நாளில் உண்மையாகவே நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தடங்கள் இல்லாமல் தாமதம் இல்லாமல் திருமண பேச்சு உறுதியாகும். தகுதிக்கு மிகுதியான வரன் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VC. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான், அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த பழமொழியை இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலிதமாகக்கூடிய சூழ்நிலையை சந்திக்க முடியும். எடுத்ததெல்லாம் உங்களுக்கு நன்மையில் முடியக்கூடிய பாக்கியமும், எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கும் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது வழக்காடுதல் போன்ற வழக்குரைஞர் துறையில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. பணிவையும் துணிவையும் பக்குவமாக கையாள தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் ஆடம்பர பொருள் விற்கிறவங்க, ஆடம்பர சம்பந்தப்பட்ட அதாவது பூஜை பொருள் விற்கிறவங்கள்லாம் ஆசைப்பட்ட வருமானத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெகுமானங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH.